வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும் போது எந்த ஒரு ரெசிப்பியுமே ரொம்ப மனமாக ரொம்ப சுவையாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் இதை இப்போ வச்சு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காயை வேக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு முருங்கைக்காய் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி திட்டமான சைஸில் நறுக்கிட்டு கடாயில் தண்ணியோடு சேர்த்துருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் முருங்கைக்காய் வெந்துடும் அதனால் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே முருங்கைக்காய் வெந்திரும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஏழுலேருந்து எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருகள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பேனோட ஹீட்லேயே அது நல்லா வறுபட்டுரும் இப்போ இது நல்ல மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த முருங்கைக்காவோட சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு விசில் எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் அரைச்சி வச்சிருக்க விழுதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி பருப்பெல்லாம் வறுத்துட்டு நம்ம வேக வச்சு பருப்பெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி நம்ம பண்ணும்போது முருங்கக்காவோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா முருங்கைக்காவோட எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இருக்காதீங்க உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காச்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கத்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு இதை கூட்டில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சுவையான மனமான முருங்கைக்காய் பொரித்த கூட்டு எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இன்னொரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர்